போதுங்க ஜீர்ணாகாது போடா உனக்கு தெரியாது எனக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வாங்க வாங்க வெங்காய வெங்குபதியும் கேள்விப்பட்டிருப்பீங்களே அடியே நான் தான் கொத்தவாள் சாவடியில வெங்காய வியாபாரம் இது வந்து நம்ம இது சம்சாரமா மாதிரி மாதிரியா வீடு காலியா தான் இருக்கு நீங்க வருவீங்கன்னு புரோக்கர் சொன்னா வாங்க வாடி वाड़ी अमदी राशिया உனக்கு பிடிச்சிருக்கல குட் அட்வான்ஸ் கொத்தவாள் சாவடி பக்கத்தாவலயே இருந்தவ வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அமைதியான கோவிந்தா கோவிந்தா என்னங்க சே என்ன குரங்க தரக்கவிங்க தரக்கவிங்க உடியா உடியா ரொம்ப நேரமா உடு தள்ளியா ஏயா இது அமைதியா நடமா பக்கத்துல இருக்கு வீடா இல்ல விலை காட்டி தள்ளியா இந்த முட்டா பைய சிந்தம் அவன் வீட்ல இந்த குரங்கு பசங்களுக்கு வாடகைக்கு விட்டாலும் விட்டா இவங்க அவனுக்கு வாடகை கொடுக்கறதுல ஏ உசே வேற வாங்குதுங்க கொண்டா அட்வான்ஸ் கொடுடா அட்வான்ஸ் எத்தனை மாட்டேன் அது மாட்டேன் புடுங்க புடுங்க ஒண்ணா போடி 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 என்ன பாத்தி ஆயா சொல்ற போடி சொல்லுதா ஒரு ஆளை கூட்டி வந்திருக்கீங்க அங்க சொல்லு போடி 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 இனிமே சத்தம் வந்து மூச்சு மூச்சு விட மாட்டேன் அதான் கேட்டேன்
இப்ப யாராருக்கு என்னென்ன வேணும்? மாமா எனக்கு மிட்டாய் வேணும். ஓ எஸ். மாமா எனக்கு புத்தகம் வாங்கணும். ஓ எஸ். அங்கிள் எனக்கு பேக் வேணும். ஓ எஸ். அங்கிள் எனக்கு பந்து வேணும். ஓ எஸ். மாமா எனக்கு ஒரு சார் எனக்கு ஒரு சாம்பார் பத்தி வேணும். சரி கமா எல்லாரும் புறப்படுங்க போய் வாங்க. ஐயோ நான் வேணாம்னு சொல்லல அப்படியே நில்லு ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் முடியாது நான் இப்பவே சாக போறேன் ஐயோ நீ சாகு சாகணும்னு வந்துட்டேன் அஞ்சு நிமிஷம் முன்ன செத்தா என்ன பின்ன செத்தா என்ன அது மட்டும் இல்ல ஜனப்பெருக்கு அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல ஒவ்வொன்னா கழட்டிக்கிறதா நல்லது சாகிறது நீ ஒரு அழகு வேண்டாமோ எங்க முந்தாடியா தூடு கைய கொஞ்சம் அப்படி நீட்டே கழுத்த அப்படி தாயே ஐயோ இது கடலை விக்கிற மாதிரி இருக்கு இதோ வர்றேன் கையப்படி வச்சுக்க நான் சாக போறேன் ஐயோ வேண்டாம் நான் சாக போறேன் ஐயோ வேண்டாம் நான் சாக போறேன் ஐயோ வேண்டாம் ஐயோ வேண்டாம் போலீஸ் தரவங்களா பாக்குறாங்களே அம்மா எனக்கு 500 ரூபாய் போயிடுமா கைய இப்படி வச்சுக்க மூஞ்சி அப்படி வச்சுக்க மூஞ்சியில மரண வெறி இருக்கணும் இப்ப நீ சாக போறேன் எங்க ரெடியா இருக்கு ரெடி 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 இப்ப சாவு ஐயோ கேளுகிற அப்படின்னா நீ சாக போறது இல்லையா சாகிறது ஒண்ணும் கஷ்டம் இல்ல கண்ணை மூடிக்கிட்டு பபகடின்னு குளிச்சிடு கடல் தண்ணி குழுகுழுன்னு செத்து போயிடலாம் ஏன்னா நீ சாகிறதுக்கு முன்னால ஒரு போட்டோ எடுத்துட்டேன் செத்து கரையில ஒதுங்கும் போது ஒரு போட்டோ எடுத்துட்டேன்னா 500 1000 ரூபாய் கிடைக்கும் இந்த மாதிரி போட்டோவே யாருக்கு கிடைக்காதுமா என் கண்ணுல கொஞ்சம் செத்துப்பாமா எல்லாரும் பாக்குறாங்க ஏன் எழுபுற ஏன் வயித்த பிடிக்கிற பசிக்குதா சாப்பிட்டு 2 நாளாச்சு 2 நாளாச்சா நான் 4 நாள் சாப்பாடு வாங்கி கொடுக்கிறேன் சாப்பிட்டுட்டு வந்து கடல்ல குளிச்சிடணும் என்னை ஏமாத்த கூடாது செத்து போயிடணும் இது சவர கேஸ் ஒரு வழியா முடிஞ்சுதா தண்ணிய ஊத்துறா கை கழுவ எழுந்திருக்க முடியாது கேசு கை தாங்கல கை தாங்கல அப்புறம் என்ன மேற்கொண்டு ஒரு வீடா ஒரு சோடா வண்டிய நிறுத்தினா போறோம் கேப்பான் கழுவி இல்லாம உள்ள வந்து போறவானுங்க எங்க சார் போறீங்க போகும்போது எங்க போறேன் நீயா கேக்குற எங்க வேணாலும் போவேன் நீ என்ன கேக்குறது நேர போயா ஓஹோ நேரா போவேன் சரி போறேன் நிறுத்து 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 நிறுத்துமா வண்டி நிறுத்து நிறுத்து ஹாய் சங்கர் ஹாய் யாரம் ஹாய் இல்லடா நீங்க நின்றுட்டு இருக்க ஊட்டிக்கு போறேன்டா ஏர்போர்ட்டுக்கு போனோம் டாக்ஸி கிடைக்கல அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரிவா வண்டியில ஏறு தேங்க்ஸ் டிரைவர் கொஞ்சம் டிக்கெட் திறக்கிறீங்களா திறக்கிறேன் திறக்கிறேன் ஏறப்ப ஒருத்தர் இடையில இன்னொருத்தர் வை வை Thank you.
வண்டில பாசஞ்சர் சார். என்ன பெட்டி? அட்டைப்பட்டி. உள்ள என்ன இருக்கு? என் பொண்ணுக்கு சேலை வாங்கி வச்சிருக்கேன். அவசரமா ஏதோட்டாம் போறாங்க. ஒண்ணு இல்ல நம்புங்க. தெரியும் தர பாட்டிக்கா. சரி அப்புறம் உத்தரவு. பெட்டிய தர. இவ்வளவு பாக்கா அநியாயம் அக்கிரமம். உள்நாட்டு சரகா வெளிநாட்டு சரகா புடிச்சு பார்த்தா தான சார் சொல்ல முடியும். யாருக்கு பெட்டி? ஐயோ என்னது இல்ல சார், அந்த ரெண்டு பாசஞ்சர் உட்கார்ந்து இருக்கா அவனு சார். நம்புங்க சார், உங்க கால சார் கொஞ்சம் இறங்கி வரீங்களா? ஏன் சார் எதுக்கு? வாங்க வாங்க சார். யோ நல்ல சாத்தா வாயாங்க வாயாங்க. இந்த பொட்டையில பாட்டில் வச்சிருக்கீங்க, அது ஃபாரினுதா இல்லது உள்நாட்டு கலக்கல் பட்டையாயா? ஐயா கேக்குறாரு சொல்லு. என்ன பொட்டி எங்கிருந்து வந்தது எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். அதான் ஏது பொட்டி நீங்க வச்சுக்கல சார். தள்ளியா பாருங்க. ஐயோ பாட்டில் பாட்டில், நாங்க பாட்டிலே பார்த்ததில்லை, இப்பதான் பாக்குறோம். ஐயோ அம்மா அம்மா போய் சொல்றேன் சார், போய் சொல்றேன் சார். நாங்க எதுக்கு அனாவசியமா போய் பேசணும்? கார் அவருது, டிக் அவருது, பொட்டி அவருது. அனாவசியமா எங்க ரெண்டு பேரும் இந்த கேஸ்ல மிங்கிள் பண்ண பாக்குறோம். தட் இஸ் டூ பேட், டூ பேட். எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். யோ மரியாதையா சொல்லு, இந்த ஆளு டிக்க தர பொட்டி வைக்கிறேன்னு சொல்லல என்கிட்ட. யோ எதனா அறிவு இருக்குதா உனக்கு? இவ்வளவு சின்ன பெட்டியை கொண்டு வந்து யாராவது டிக்கில வைப்பாங்களா சார்? ஏயா நீ என்ன சொன்னாலும் அவர் நம்பிடுவார் நினைச்சுக்கிட்டு இருக்க. அவர் என்ன ஒண்ணும் தெரியாதவரா? அவர் என்ன ஏமாந்தவரா? இல்ல இந்த மாதிரி கேச பாக்காதவரா? ஐயோ சார், உங்களை ஜாக்கி வச்சு தூக்குறா சார். ஏய் இந்த ஆள் அவசரமா ஊட்டிக்கு போகணும் சொல்ல. ஊட்டி செவையா? ஊட்டி ஊட்டி அது இல்லடா ஞானா, ஊட்டி வர உறவு படத்துக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணதை பத்தி டாக்ஸில உட்காந்து பேசிட்டு வந்தோமே. போயிட்டுக்கார மனுஷன் அதை போய் கேட்டுட்டு சொல்றா சார். இதோ டிக்கெட் சார், நீங்க இந்த ஊட்டி உறவு படம் பாத்தீங்களா? நான் நாலு தடவை பார்த்தேன் சார். இந்த கே ஆர் விஜயா என்னமா நடிச்சிருக்கிறாங்க சார். ஐயோ கொன்னு தள்ளிட்டாங்க, எனக்கு ரொம்ப உசுறு சார். இந்த கே ஆர் விஜயா ஆக்டிங் பார்த்தா அன்னைக்கு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வருதுல்ல சார். உங்களுக்கு எப்படி சார், டிக்கெட்ட கொடுத்துறீங்களா? ஐயோ ரூட்ட மாத்திரா சார், சார் சத்தியமா சொல்றேன், அந்த பொட்டி இந்த வெள்ள சட்டக்காரனுக்கு சார். பெரிய மனுஷால எவ்வளவு அலட்சியமா பேசுறான் பாத்தீங்களா? ஏன் சார், என் பேசுல ஒரு ரிச்னஸ் தெரியல உங்களுக்கு? அதெல்லாம் கேட்காதுற, எனக்கே தெரியல சார். இந்த மாதிரி ஆளை நம்பவே கூடாது சார். ஆஹா, நம்ம ஊர் ஜனங்களுக்கு என்ன அறிவு பத்தியா? இவனுக்கு இதேதான் தொழில் போடு. கரெக்ட் சார். இவனை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் நாலு போடு போட்டா தன்னால உண்மையை கேட்கிடுவான். நல்ல பெரிய மனுஷையா, நான் சொல்ல வந்துட்டேன். நடையா ஸ்டேஷன் சார், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதில்லை சார். ஒட்டிய வேணா ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க, என்ன விட்டுடுங்க சார். அதெல்லாம் அங்கே வந்து சொல்லிக்கா. உடம்பு நல்லா இருக்குடா. உடனே ரொம்ப நல்லா இருக்குடா. இடையே இந்த சேலை எங்கிட்ட கொடுத்துடா. பாட்டில ஏற்கனவே பறி கொடுத்துவேன், அதனால புடவை எனக்கு தான் சொந்தம். திருட்டு சொத்துல என்னடா சொந்தம்? இன்னைக்கு காதலியோட பிறந்த நாள், இதை கொண்டு போய் நான் அவகிட்ட கொடுத்தா எனக்கு என்ன தருவோம்? பட்டாபட் எடுத்துக்கோ அனுபவி ராஜா அனுபவி. ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ ரொம்ப நல்லா திருடன்டா. நீ இப்ப எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கேன்? இந்த சங்கம் படத்துல வைஜெயந்தி மாலா வரல, அவ கூட ஒரு தோழி வருவில அந்த மாதிரி இருக்கேன். இல்ல பரவாயில்ல, அவ்வளவு சுமாரா இருந்தா. சரி, எனக்கு பிறந்த நாள் தெரிஞ்சே எப்படி சேலை வாங்கிட்டு வந்தீங்க? நான் இங்க வாங்கினேன். ஒரு தாலி இருந்தா கூட மகாதேவத்துல கட்டணும். உங்க அப்பா சாவுக்கு மோல அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், ரொம்ப ஹாட்டா வரேனா இருக்கும். அது ஏமா கேக்குற, இன்னைக்கு தப்பிச்சு வந்ததே சம்பரா முன்னியமா போச்சு. ஜாமீன் இல்ல வெளியா வந்திருக்கிறேன். ரெண்டு சண்டாள பயலக சதி பண்ணி கம்பி என்ன வச்சுட்டாமா, அதையும் சேர்த்து திருடி கொண்டப்பா. அவர் வாங்கி கொடுத்தாருப்பா. எவரு சொல்லனே? ஞானான்னு ஒருத்தர் அவருப்பா. ஓஹோ ஹோ, அந்த ஒல்லியா உயரமா முட்டை கண்ணா அந்த மாதிரி முழிப்பானே அவனா? அவரா? ஆமாப்பா. எப்படிப்பா நேர்லயே பார்த்த மாதிரி சொல்றீங்க? அவர் இப்ப எங்க இருக்காரு? உள்ளதான் பாருக்காரு, உங்களோட பேசணும்னு ஆகல காத்துட்டு இருக்காரு. அதே ஏன் கூட பேசவா?
ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனே, சீக்கிரம் ஓடுமா, சகல மரியாதையும் கொடுத்து கூட்டுவாமா, போமா போமா போமா. என்ன கையும் உன் கை, உங்க அப்பன் தொடர்றதுக்கும் நீ தொடர்றதுக்கும் வித்தியாசமே தெரியல. ஆமா, இந்த வீட்டுக்கு இந்த பக்கமா ஒண்ணு கதவு கிடையாதா? என்ன வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க நீங்க? பயப்படாதீங்க, அப்பா கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன், தைரியமா போய் பேசுங்க. இது பாரு, இடது கட்டி துடிக்குது, இன்னைக்கு சகலம் சரியா இல்ல, நாளைக்கு பேசுவோமே. அப்பா கோச்சுக்காரு, போய் பேசுங்க. ஐயோ கடவுளே. அப்பா நீங்க பேசிட்டு இருங்க, நான் காபி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் வெகு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க அமருங்க அமருங்க. கரிகாலோட பரம்பரையில வந்த உங்க பொற்பாதங்களை நான் விடப்போறதில்ல. நீங்க சரின்னு சொல்ற வரைக்கும் குனிஞ்ச என் தலை நிமிராது. ஒண்ணு அவசரம் இல்ல, யோசிச்சு பதில் சொல்லுங்க. அதுக்குள்ள குனிஞ்ச தலை நிமிராமையே நான் போயிட்டு வர்றேன். எதுக்கு மாப்பிள்ள வீண் சிரமம்? நீங்க தலைய குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்க மாமனாருக்கு ரொம்ப வாசமா இருக்கு. இப்பவே ரெண்டுல ஒண்ணு சொல்லிப்படுற மாப்பிள்ள. என்ன ராங் சைடுல ஓவர் டேக் பண்றியாடா? என்னடா ஸ்டேரிங்க ஒடிக்கிற? நான் சடன் பிரேக் சண்முக அடிக்கிறீங்க. காரணம் இருக்கு, இந்த பையன் என்ன போலீஸ்ல மாட்ட வச்சான். ஏண்டா ஊட்டி வர உறவு சினிமா பார்க்க போறியா? அதுல யார பார்த்தா உனக்கு தூக்கம் வராது? கே ஆர் விஜயா. அதுக்கப்புறம் உங்க மகன் விதவையா போயிடுவான். இந்த சோனி பையன் உனக்கு தாலி கட்டாமே எப்படி நீ விதவையாவறேன்னு நான் பாக்குறேன். டாக்ஸி முதுகுல எக்ஸாடா போடுற டாய். இப்ப உன்ன போனா போறது விடுற, வெள்ள வாடா. போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. எவரை நம்பினேன் புட்டேன் கொண்டையா ஒன்றி நான் காலம் ஒத்தினா. வெள்ள சிவா கருப்பாங்க பாருங்க மாமா, ஏன் டூத் பிரஷ் டூக்கு பாலிஷ் போடுறான்? இல்ல மாமா, இது அவ பிரஷ் இல்ல, வேற யாரு பிரஷ்? உங்களது. அங்கத்தினர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக இப்ப நாம கூடியிருக்கோம். எங்க பொருளாளர்? பொருளாளர் பொருளாளர் அவர்களே, நம்ம பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? கஜானாவில பணம் எவ்வளவு இருக்கு? இப்போதைய கையிருப்பு 3.60 ரூபாய். ஐயோ, திடீரென பொருளாதார நிலையை தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? டேய், உங்க அக்காவுக்கு நிறைய துணிமணி வாங்கணும், நகைகள்லாம் வாங்கணும்டா. எனக்கு எதுக்கு? நான் தான் நல்ல சேலை கட்டிருக்கேனே, நல்ல நகை போட்டிருக்கேனே. மோர கட்ட, இது நல்ல சேலை நல்ல நகையா? இந்த உருவத்துல உன்னை பார்த்தா நான் முரளி ஓடிடுவான். இப்ப பணத்துக்கு நான் எங்க போவேன்? கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கா? பாடுவா, முதல்ல வெளியே வந்து உதவ வாங்கி அப்புறம் தான் ஐடியா சொல்லணும். கணம் தலைவர் அவர்களை, கமிட்டி நடக்கும் போது அங்கத்தினரை அவமதிப்பது குற்றமாகும். அப்படிங்களா? மன்னிச்சிருங்க கணம் அங்கத்தினர் அவர்களே, என்ன மன்னிச்சிருங்க. வெளியே வந்து உங்க ஐடியாக்களை கொட்டுங்க. வாங்க வெளியே வாட. தலைவர் அவர்களே, அக்கா ஒரு தங்க முட்டை போடுற வார்த்தை அன்னைக்கு சொன்னீங்களே, இப்போ அக்கா ஒரு தங்க முட்டை அடை சொல்லுங்க. அத வித்தா நிறைய பணம் கிடைக்கும். இதான் ஐடியாவா? இனிமே கமிட்டியில வந்து ஏதாவது ஐடியா கொடுத்த நம்மளுக்குள்ள கொலை விழுவும். கொலை பாடுவா.
அது ஆம்பளைங்க. இதுல கூட ஆம்பளை பொம்பளைன்னு இருக்கா? நடக்காது. எனக்கு மாப்பிள்ளையா வர்றவன் எவி லைசன்ஸ் வச்சிருக்கணும்.
நீ ஏன் அங்கே உட்கார்ந்துருக்க? வேற இடம் கிடைக்கல, இங்க உட்கார்ந்துருக்க. ஏன் அழுகுற? அழுது வருது, அழுகுறேன். அழுது சொல்ல. அண்ணா அண்ணா, என் வடிவுக்கு கல்யாணம். கங்க்ராச்சுலேஷன், குட் நியூஸ், நல்ல சமாச்சாரம் தானே? மாப்பிள்ள நான் இல்ல, வேற ஒருத்தன், எவனோ ஒரு லாரி டிரைவர், அனாத பையன். அதுக்கு அழுது விட்டு இருந்தா எப்படி? ஏதாவது செய்ய. என்ன அந்த கல்யாணத்தை போய் தவள அடிக்கட்டுமா? தைரியம் வரல, தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தா. எனக்கு பதிலா நீ பண்ணிக்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் ஏண்டா காதலிக்கிறீங்க? வேற ஒண்ணும் செய்ய தெரியல, காதலிக்கிறோம், அதுவும் இப்படி ஆயிடுது. அண்ணே, அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும், நீ தான் அதுக்கு வழி செய்யணும். கல்யாணம் என்னைக்கு? நாளைக்கு. என் கூட வா. சகனோ புனக்தோ சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வி நாவதீதமஸ்து வாவித்ரி சாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எனை எனை நிறுத்து கல்யாணத்தை, நிறுத்து கட்டி மேடத்தை கோலம் நோ முடிஞ்சு. யோ, யார் யானி அவசகனம் முடிச்ச மாதிரி கெட்டு மேலத்துக்கு ஸ்டாப் காட்டுறேன். பொண்ணோட அப்ப யார்? யார் அந்த வடுவா? நான் தான். நீதானா? உன் தலையில ஏதாவது சரக்கு இருக்கா? என்ன இதோ மாப்பிள்ள வேஷம் கட்டிக்கிட்டு ஒரு வடுவா உட்கார்ந்து இருக்கான? திருட்டு வடுவா. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டவே. ஐயோ, ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? இந்த பட்டு நடப்ப என்ன பண்ணா? நேமத்தான் பட்டியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி மட 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 அஞ்சாறு உருப்படிகளை பெத்து போட்டு விட்டு அவர்களை அனாதைய விட்டுட்டு திருட்டு தலை மறைஞ்சு ஓடி வந்துட்டேன். மாமா மாமா, பெரியவர் பொய் சொல்றாரு. எனக்கு நேவத்தாம்பட்டி எங்க இருக்குன்னே தெரியாது. நேவத்தாம்பட்டி கடியாவட்டிக்கு பக்கத்துல இருக்கிறா வருவா. எதே கதேசா, அம்மளே ஏமாத்த பாக்குறியா? மாப்பிள பேரை கரெக்டா சொல்றீங்களே. மாப்பிள பேர் என்ன? நேவத்தாம்பட்டியில மாணிக்கஞ்சக்கியான்னு ஒரு பெரிய புள்ளி, தனாங்கிற மூணு நாலு கடை. அவன் என்ன பண்ணா, தன்னுடைய ஒரே மக கருப்பாய் இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அம்புடி சொத்தையும் இவன் பேர்ல எழுதி வச்சான். இந்த பையன் என்ன பண்ணா, கண்ட பொம்பளைகளுக்கு சொத்தை எல்லாம் வாரி விட்டுட்டு திருட்டுத்தனம் வாங்கி ஓடி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்க வக்கத்த வடுவா. ஐயோ, எனக்கு கதிரேசா, நான் மட்டும் வந்திருக்கேன் நினைச்சியா? உன் பொஞ்சாதி கருப்பாயி புள்ள குட்டியே எல்லாம் வந்திருக்கு. ஏழா கருப்பாயி வாராஜ அப்பச்சே, நம்ம மக அழகப்ப உங்களை போலவே பிறந்திருக்கான்னு ஊரடி கரைக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு திரிஞ்சிகளே. பட்டணத்துக்கு போய் வட்டி கடை வச்சு ரொட்டி பொட்டி வாங்கிட்டு வரேன்னு வந்தீங்களே. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையா. ஊர்லதான் அங்கிட்டோம் இங்கிட்டோம் போயிட்டு இருந்தீங்க, போய் கிடட்டும்னு நானும் பேசாம இருந்து கேட்டேன். இப்போ ஊரை விட்டு ஊரு வந்து, நாடு விட்டு நாடு வந்து இப்படி யாரி ஆடு பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. அம்மா, உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. இத நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? நான் ஊரடிக்கு போனாலும் ஒளிஞ்சு நின்னு பாப்பீங்களே. ஆறு பெத்தம் கட்டுக்குலையாத கருப்பாயின்னு சொல்லுவீங்களே. இப்ப நான் என்ன பற வச்சேன்? சர்க்கார்ல மூணு புள்ள போதும்னு சொல்றாங்க. நமக்கு இப்பவே ஆறு புள்ள ஆயி போச்சேன்னு ஒரு நாள் வாயால சொன்னதுக்காக இப்ப இங்க வந்து இவளை ரெண்டாம் நாள் கட்டிக்கு போறீங்களா? ஏண்டி, நீ நல்ல இருப்பியா? அத்தா, இது யாரு? அவதே உங்க சுஜாத்தா. பெரியய்யா, அத உங்க வாயால சொல்லாதீங்க. டைவர் ஐயா, உங்க பொண்ண தேல் கட்டிக்க போறாங்கன்னு ஊர்ல சொன்னாங்களே, இவ்வளவையும் பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே. ஐயோ, நான் என்னமா செய்யட்டும்? சிவநாத்தினா, உன்னை குரு வண்டி நினைச்சண்டா? நீ ஆச்சலன் தான பழைய வண்டிடா. மாமா, என் பேச்ச கண்ணு மாமா. மாங்க அதை சோல உரிச்சு விடுவேன். இப்பவே உன் பொண்டாட்டி பிள்ளைகளை அழைச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போறா. நல்ல நேரத்துல வந்து என் பொண்ணு வாழ்வை காப்பாத்தினீங்க. இல்லைன்னா அந்த ஆக்சிடென்ட் வண்டியில ஏத்தி அனுப்பியிருப்பேன். பேச்ச குறைச்சுண்டோ காலத்தை கவனியும். இன்னும் பத்து நிமிஷத்துல யார் வரப்போறா தெரியுமா? யார் வரப்போறா? சனி பகவானே வரப்போறான். அவரைதான் இப்ப அடிச்சு துரத்துனே. வரப்போறவன் இவனுக்கு தாத்தாவோ? இன்னும் பத்து நிமிஷத்துல உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறலன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போயிடும். கண்ணு அவிஞ்சு போயிடுமா? ஆமா, நெசன் நான் சொல்றேன். சொல்ல போய், சாஸ்திரமே சொல்றதுங்கிறேன். ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறேன்? பேச்சு கிடக்காதையும், ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து. இருங்க. சரி ஐயா,
இதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லுங்க. நாலு நிமிஷம் அடுத்து போய் உங்க கண்ணு அவியா ஆறே நிமிஷம் தான் பாக்கி இருக்குங்கிறேன். இறையா ஒண்ணும் புரியலையா? கவலைப்படாதவே, அந்த ஞான பண்டித உம்ம காப்பாத்துவா. அப்பா ஞான பண்டிதா? என்னை அழைத்தது ஏனோ? ஞானம் ஞானம் யாரப்பா ஞானம்? அஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வென்றியாம் விஞ்ஞானியாகி விட்டோம். அதை விட்டு நல்ல நேரத்துல வந்து சேர்ந்தேன். உன் விருப்பப்படி வடிவ கல்யாணம் பண்ணிக்க. குழந்தாய் நான் உன் மாமன்டா. மாமா குழந்தாய். அந்த குழந்தைக்கும் எனக்கும் கல்யாணமா? சிவசிவா, சாமியானவன் எப்படி சம்சாரியாக முடியும்? யாம் இமயம் நோக்கி புறப்பட்டு விட்டோம். இப்படித்தானே வழி? ஆமா அப்படித்தான் வழி. டேய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு புறப்படுறா, நான் டாக்ஸில கொண்டு வந்து உங்களை தள்ளி விட்டு வர்றேன். அப்பொழுதும் எங்களை தனியே விடமாட்டாயா நீச்சகா? வே புதுச்சாமி, அவங்க தான் சொல்றாங்கல்ல மலைக்கு போறதுக்கு முன்னால மனசு மாறுறது தப்பு இல்லவே. கட்டு தாலிய. சரி, சிவனை போன்று இருக்கும் உன் விருப்பத்தை யாம் நிறைவேற்றுகிறோம். இமாலய பயணத்தை ஒத்தி போடுகிறோம். எங்கே குழந்தை? எடுத்துக்கொடு கட்டி மேல கட்டி மேல.